ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ் டைம் லைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ட்ராவல் விளாகோட பார்ட் டூ, அதாவது பார்ட் ஒனில் வந்து என்னோடய ஹோம் டவுன்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வர வரைக்குமான வீடியோஸ்லாம் பார்த்தோம். இப்போ பார்ட் டூவில் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிகாகோ ஏர்போர்ட், அதாவது சிகாகோ ஏர்போர்ட் இல்லை வீட்டுக்கே போகிறோம், சிகாகோவில் இருக்கிற வீட்டுக்கே போகிற வரைக்குமான வீடியோஸ் தான் இந்த பார்ட் டூவில் பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னி இருக்குல்ல, அதாவது சிகாகோ சென்னை டு சிகாகோ வர்றது பார்த்திங்கன்னா 24 hours என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி மட்டுமே. இந்த 24 hours வந்து நம்ம எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கி ஷேக்கியாக தான் இருக்கும், பிகாஸ் ஏர்போர்ட்டில் வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு என்னால் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். ஸோ சாரி. ஸோ அதுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இந்தியா விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அதே சமயம் வந்து கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. ஏன்னா 10 months இல்லை ஊரில் இருந்துட்டோம், கொஞ்சம் எல்லோரும் விட்டு போகிறோமேன்னு வருத்தமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு நான் நிலனு வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ அவங்க கூட இருந்த டைம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ செக்இன் பண்ணிகிட்ருக்கோம், செக்இன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கு போயிடலாம். அண்ட் இங்கே வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் கேட்டாங்க. கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ அது மட்டும் நான் காமிச்சேன். இப்போ பாருங்கள், நிலன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா, ஏன்னா அவனுக்கு வந்து தூங்கலையில, அதனால் சார் கொஞ்சம் கிராங்கியாக இருக்கார் லைட்டாக. நிலன் தூக்க வருதா? எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வழியாக பாய் சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறோம். கொஞ்சம் அழுகையாக தான் இருந்துச்சு. ஸோ நிலனும் பார்த்திங்கன்னா விட்டு அழுகிறோம், அந்தளவுக்கு அது மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தான். பட் அவன் வெளியில் காமிச்சிக்கல. அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது எனக்கு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதில் வந்து நம்மளோட கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ டிக்கெட் கூட ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்குன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நானும் ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிட்டோம். அடுத்து செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு வந்து கேட் கிட்டே உட்காந்துருந்தோம். இப்போ தான் எந்த வேலையுமே கிடையாதா? ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 அந்த மாதிரி ஆச்சு. எங்களுக்கு வந்து 6:00 தான் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும்ல. ஸோ லைட்டாக பசிச்சது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே இப்போ தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், இயர்லி மார்னிங் சாப்பிட்றோம். ஸோ எனக்கு வந்து வாங்கின காஃபியை வந்து அவர் குடிச்சிட்ருக்கார் பாருங்கள். எப்படா போட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா சரியான தூக்கம், ஹோல் நைட் முழிச்சிட்டே இருந்தோம்ல, செம்ம டல்லாயிட்டான் இல்லைன்னா. ஃபைனலி போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாலியாக போயிட்டுருக்கோம், போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி தூங்கணும் நல்லா. ஸோ அதுக்காகவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி மெச்சூர் ஆகிட்டான்ல, அவனே செல்ஃபாக அவனோட ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு இல்லை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இந்த ட்ராவலில். செம்மையாக அவனும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரிப்பை. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டு போயிட்டுருக்கோம், போயிட்டு நம்ம சீட்டில் உட்காந்து தூங்க போகிறோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, நாங்கள் சென்னையை விட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் சோகமாக இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து நாங்கள் சென்னை டு டெல்லி போகிறோம். டெல்லியில் வந்து எனக்கு ட்ரான்சிட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிகாகோ ஃப்ளைட் வந்து மாறிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளைட்டோட டைம் பார்த்திங்கன்னா 2.75 hours இதில் ஜேர்னி, ஆல்மோஸ்ட் 3 hours. ஓகே, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். எங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பொங்கல் வந்து ஆக்சுவலாக சென்னை டு டெல்லி ஃப்ளைட் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்காரவங்க தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு தான் இருக்கும். ஸோ பொங்கல், இட்லி, சாம்பார் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து பன், பட்டர் இதெல்லாமே யூஸ்வலாக கொடுக்குறது தான். அண்ட் அது கூட ஒரு யோகட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, மேங்கோ ஃப்ளேவர் யோகட். 3 hours later
நல்லா தூங்கிட்டோம், செம்மையான தூக்கம். ஸோ ஏர்போர்ட் வந்தது கூட தெரில, டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி லேண்ட் ஆனதே தெரியாமல் சரியாக தூங்கிட்டு இருக்கோம், எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் முழிச்சே பார்த்தோம், என்னன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரி வாங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த ஏர்போர்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வாக்கலைட் இருந்தாங்க, ஜாலியாக இருக்கும். பிகாஸ் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப தூரம் இருக்கும், நடந்து நடந்து போயிட்டே இருப்போம். அதனால் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி அங்கங்கே வாக்கலைட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஏறினோன்னா அதுவே நம்மளை ஜம்முன்னு கொண்டு போய் விட்டுரும். என்ன இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அது மட்டும்தான். சேட்டையை பார்த்தீங்களா, நிலனுக்கு இது ரொம்ப ஸ்லோவாக போகுதா, அதான் சார் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கார். எங்கள் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எடுத்து செக்யூரிட்டி செக் வந்துட்டோம். இது ஆஸ்யூஷுவல் ப்ராசஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையும் உங்கள் கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் மட்டும்தான் கேட்டாங்க, வேறு எதுவுமே எங்களுக்கு கேட்கல. ஆக்சுவலாக இது இனிமேல் தாங்க ரொம்ப கஷ்டமான டைமாக இருந்ததுன்னா, என்னோடய டிரான்சிட் டைம் வந்து 5 மணி நேரம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சிகாகோ ஃப்ளைட் நான் ஏறுவேன். அதனால இந்த 5 மணி நேரம் நான் எப்படிலாம் டெல்லியில் ஓட்டினேன் அப்படின்னு பாருங்கள். அதுவும் நிலனை வச்சுட்டு ரொம்ப தூக்கம் வேறு. ஏன்னா நான் ஹோல் நைட்டு தூங்கலை, ஃப்ளைட்டில் ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்கினோம். இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீங்க, எதுவும் வாங்கலை, சும்மா உங்கள் கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சும்மா வீடியோ எடுத்தேன். அப்புறம் இது எங்களோட குட்டி ஸ்நாக் டைம். இது என்ன டைம்னு கூட தெரியல, ஏதோ டைம் எல்லாம் மாறிடுச்சு. ஏதோ கண்ணாப்பின்னான்னு ஒரு டயத்தில் வந்து ஸ்நாக் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் நிலனுக்கு பிடிச்ச கடை மெக்டி, அதை பார்த்துட்டானா, எனக்கு ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுன்னு ஒரே அழுது அடம் பண்ணி ஃப்ரைஸு கோக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு என்ன 5 ஹவர்ஸ் ஓட்டணும்ல, அதனால ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே சூடாக இருக்கும். ஏய், நம்ம ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ போர்டிங்க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்ளைட் தான். கொஞ்சம் இங்கே பாரு, தெரியுது அதை போட்டு. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்களா, கூட்டமே கிடையாதுங்க. இந்த ஃப்ளைட் வந்து ஏதோ ஸ்பெஷல் ஃப்ளைட் தான், வீக்லி ஒன்ஸ் வந்து விடுறாங்க போல். யாருமே இல்லை, ஒரு 20 பேசஞ்சரோ இனிமேல் தான் இருந்தாங்க ஃப்ளைட்குள்ளேயே. மொத்தமாக ஆளுக்கு ஒரு சீட்டில் எல்லாம் படுத்துட்டு செம்ம ஜம்முன்னு ஜாலியாக வந்தோம் நாங்கள். இந்த ஃப்ளைட் இந்த ட்ராவல் மாதிரி நிஜமாக இது வரைக்கும் நான் பண்ணவே கிடையாது, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ ட்ராவல் வந்து நல்லதாங்க இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ நிறைய ரூல்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, இப்போ எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, முன்னாடியே ஸ்நாக்ஸ் வந்து வச்சுட்டாங்க எங்கள் ப்ளேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், பெட்ஷீட் கொடுத்தாங்க, பில்லோ கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போனப்போ எதுவுமே கிடையாது கோவிட்னால. இந்தியாவிலேருந்து கிளம்பிருச்சு. ஸோ இந்தியாவிட்டே கிளம்பிட்டோம். இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் இங்கேருந்து சிகாகோ, டெல்லியிலேருந்து சிகாகோ போகிற டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பையன் தூங்கவே விடலை. எப்போ சாப்பாடு வரும் சாப்பாடு வரும்னு கேட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தான். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல் அவனுக்கு. ஆக்சுவலாக இது லன்ச் டைம் இல்லை, ஒரு 2 மணிக்கு கிளம்பினோம்ல, ஃப்ளைட் ஏறணும். எஸ், நம்மளுக்கு சோறு வந்துருச்சு, மதியம் லஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ல, அதில் வெறும் ஸ்பூன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு அடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு யோகட் கொடுத்துருந்தாங்க, ப்ளைன் யோகட்டாக. அது கூட ஒரு டெசர்ட், இது மேங்கோ மூஸ் கேக்குன்னு நினைக்கிறேன். டெசர்ட்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும்.
அப்புறம் வந்து இது வந்து யூஸ்வலாக எப்போயும் கொடுக்குற அதே பட்டர் பன், அதை மட்டும் மறக்காமல் வச்சுருவாங்க நம்ம பிளேட்டில். அப்புறம் ஒரு மிக்ஸ்டு பிக்குள், இதெல்லாம் நான் ஓப்பனே பண்ணலைனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ட் இப்போ வந்து நம்ம மெயின் மெனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பீனட், ஸோ இந்த சால்டட் பீனட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செவன் அப்பெலாம் நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன். சாப்பாடு வந்து ரொட்டி கொடுத்துருந்தாங்க, ரொட்டி கூட கொஞ்சம் ரைஸ், அது கூட கொஞ்சம் சிக்கன் கறி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏர் இந்தியாங்கிறனால நம்மளுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்தியன் ஃபுட்டு தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க, ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ளைட்டே கும் இருட்டாயிடுச்சு, ஏன்னா எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து தூங்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருந்தோம். இன்னொரு ஒரு மீல் கூட கொடுத்தாங்க இடையில, அதை நாங்கள் வாங்கவே இல்லை. செம்மையான தூக்கம். Many hours later. And finally, இந்த ட்ராவல் வந்து முடிய போகுது. நம்ம சிகாகோ வந்தாச்சு. ஸோ லேண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ சிகாகோவில் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 ஆகுது. நம்ம இன்னும் வெளியில் போகவே கண்டிப்பாக ஒரு 1.5 hours ஆகும். அப்புறம் இமிக்ரேஷனுக்கு வந்தது, இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். நான் நில்லணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பேகேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எங்கள் லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்காக நிலன் பார்த்தீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், ஏன்னா எனக்கு 2 ட்ராலி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் ஒரு தள்ளிட்டு வந்துட்டுருக்காரு. கடைசியாக நிலன்னு அவங்க அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த கொலாபரேஷனை நீங்கள் பார்க்கணுமே. இப்போ அடடடா அவசியமாக நடிக்கிறான். ஒரு வழியாக எங்களோட லாங் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். சிகாகோ ஏர்போர்ட் வாசலில் எடுத்தது இது. பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் மட்டும் அப்படியே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். காரில் வந்து லக்கேஜ்லாம் லோட் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக வீட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து புது வீடுங்க, ஏன்னா நாங்கள் முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அதை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எப்படி இருக்கும் வீடு அப்படி பார்க்கணும் அப்படின்னு. சுதாகர் வந்து இங்கே எங்களுக்கு குட்டி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. குட்டியாக டெக்கரேட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, வெல்கம் பேக் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டெக்கரேஷன், அந்த லைட்டிங் எல்லாம். இந்த வ்ளாகை வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.